தோழிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் வேகடுப்பில் வந்து என்ன சமையல் பண்ண போகிறோன்னா கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேங்க. நம்ம கிராமம் மாதிரி மண் சட்டியில் வந்து நான் இன்னைக்கு கருவாட்டு குழம்பு வச்சு காட்ட போகிறேன். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கருவாட்டு குழம்புனாவே மூணு காய் தான் ரொம்ப முக்கியமான காய். நம்ம எல்லா காயும் போடலாம், ஆனால் இந்த காய் தான் வந்து இந்த கருவாட்டு குழம்புக்குன்ற காய் வந்து இது தான். இப்போ வந்து நான் வந்து முருங்கைக்காய் வந்து நல்ல ஒரு நாலஞ்சு முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து நான் நல்லா ரெண்டு உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து நம்ம கத்திரிக்காய் வந்து நான் ஒரு மூணு கத்திரிக்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ இதில் கட் பண்ணி போட போகிறேன். நம்ம வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு கருவாட்டு குழம்புக்கு வந்து முக்கியமான பொருள் வந்து உருளைக்கிழங்கு, நம்ம முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம அடுத்தது என்னன்னா, நம்ம வந்து தாளிப்புக்கு வந்து நான் வந்து சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து நல்லா கைப்பிடி வெங்காயம் நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தான் கருவாட்டு குழம்புக்கு சூப்பராக இருக்கும். அதனால் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். பூண்டு வந்து நல்லா ஒரு கட்டி பூண்டு நான் உரித்து வச்சுருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். புளி வந்து எப்பயுமே இது கொஞ்சம் நல்லா நிறையா போடணும், அதனால் புளி வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். கருவாடு வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம். இப்போது நம்ம எப்படி இந்த குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து குழம்பு கருவாடு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டே போட்டுறக்கூடாது, கரைஞ்சி போயிடும். நம்ம குழம்புலாம் கூட்டி கடைசியாக குழம்பு ரெடியானதுக்கப்புறம் இந்த கருவாடு போடணும். கருவாடு வந்து நான் இந்த அளவுக்கு ஒரு 100 கிராம் கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து சுடுதண்ணியில் போட்டுடணும். இது வந்து பச்சை தண்ணியில் போட்டு கழுவக்கூடாது, இது வந்து அந்த அழுக்கெல்லாம் போகாது. அதனால் நல்லா சுடுதண்ணியில் வந்து போட்டு ஒரு 5 நிமிஷம், நிறையா நேரமும் ஊற வச்சிடாதீங்க, தனித்தனியாக வந்துடும். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு கடைசியாக அந்த கருவாடை வந்து போட்டு நம்ம குழம்பு வைக்க வேண்டியது. ரோஷினி எனக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சா முக்காளி? ஆயிடு எடுத்துகிட்டு இருந்தா முக்காளி? நீயா எடுத்துகிட்டு இருந்த? நீயா? சூப்பர் டி, வெரி குட். பின்ன இவன் நான் எடுத்துகிட்டு வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம தோட்டத்தில் வந்து நம்ம கருவாட்டு குழம்பு வைக்கிறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. பாருங்கள் சட்டி வந்து காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். நல்லா இது கருவாட்டு குழம்பு இல்லைங்களா, கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா உண்டுனா ஊற்றிக்கோங்க. நல்லா ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. நான் வந்து 1 ஸ்பூன் கடுகும் 1 ஸ்பூன் வெந்தயமும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. நம்மளுக்கு வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி போட்டுடலாம். வெங்காயம் தக்காளி வதங்க வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கருவாட்டு குழம்பு இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும், அப்புறம் நம்ம சாப்பிட போகிறோம். செம்ம சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் தோட்டம், வீட்டில் தோட்டம் இருந்தால் இதே மாதிரியே அடுப்பு வச்சு நீங்கள் வந்து சமைச்சு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும் சாப்பாடு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தொக்கு மாதிரி நம்ம வச்ச நம்ம போட்ட இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் போட்டோம் இல்லைங்களா, பச்சை மிளகாலாம், அதெல்லாம் இந்த மாதிரி நல்லா தொக்கு மாதிரி வந்துடணும். இப்போ வந்து நம்ம காயெல்லாம் போடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா, இந்த முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்குலாம்.
இப்போ நல்லா வேகட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து நம்மளுக்கு இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் பாருங்கள், வெங்காயம் தக்காளியோட எப்படி நல்லா கொள்ளைய நல்லா வெந்துருச்சு நம்ம சட்டியில் வைக்கிறது. இப்போ வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் போட போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு 2 ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி, இது வந்து கருவாட்டு குழம்புங்கிறதுனால நல்லா காரசாரமாக இருக்கணும், அதனால் ஒரு 2 ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் வந்து தனிமிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இதில் வந்து போட்டு நம்ம நல்லா கிண்டி விடணும். அவ்வளோதான். இப்போ தண்ணி ஊற்றிடலாம். இப்போ வந்து புளி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எல்லாமே நம்ம கூட்டி விட்டுட்டோம். நல்லா மிளகாத்தூள் போட்டு புளியெல்லாம் போட்டு பாருங்கள், குழம்பு நல்லா கூட்டி விட்டாச்சு. இதில் ஒரு மாங்காய் இருந்து போட்டால் கூட சூப்பராக இருக்கும். மாங்காய் வந்து இன்றைக்கி இல்லை, அதனால் நான் காய்ங்க மட்டும் போட்டு நான் வைக்கிறேன். இது நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறம் கடைசியாக நம்ம இறக்கிற ஸ்டேஜில் தான் கருவாடு போடணும், இல்லைன்னா கருவாடு வந்து கரைஞ்சிடும் குழம்பு கருவாடு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி அழகாக குழம்பு பாருங்கள், கருவாட்டு குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த நம்ம மிளகாத்தூள் புளி எல்லாம் ஊற்றணும் இல்லைங்களா, அதெல்லாம் அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம கடைசியாக கருவாடு போட்டு நம்ம இறக்க வேண்டியதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே உப்பு காரம் எல்லாம் சூப்பர் கரெக்டாக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கடைசி மெத்தட் வந்து நம்ம வந்து நம்ம குழம்பு கருவாடு பாருங்கள், நான் சுடு தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு நல்லா எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக இதை போட்ட உடனே நம்ம குழம்பை கொண்டு இறக்கிடணும்.